ஹலோ ஆல், நான் உங்கள் ராஜேஷ் தந்தோனி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க, யா இட்ஸ் மீ, யா இட்ஸ் மீ. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, என்னடா வந்து வகை வகையாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஆமாங்க, அது எல்லாமே நான் தான். என்னுடைய வாழ்க்கை வரலாறில் வந்து சினிமா துறை மட்டும் எப்படி மிஸ் ஆகும், ஒரு 5 வருஷம் இந்த இயர் ஆஃப் 2007லேருந்து ஒரு 2011 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. எப்படியாவது ஹீரோ ஆகிடணும், எப்படியாவது வந்து சினிமாவில் நடிச்சிடணும். அப்போ என்ன அப்படின்னா, மார்னிங் ஆஃபீஸ் போகிறது, ஈவினிங் ஆனால் வல்சரவாக்கம், கோடம்பாக்கம், இந்த இடம் ஃபுல்லாக சுற்றுறது தான் வந்து வேலையே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்க பார்க்கறது, கோஆர்டினேட்டர்ஸ், சினி கோஆர்டினேட்டர்ஸ், அவங்கள மீட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் கொடுக்கறது, இந்த வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 250 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணது எதுக்காக அப்படின்னா, கனா கானும் காலம்பும் சீரியலுக்கு தான். அந்த சீரியலுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா திருப்பி செகண்ட் ஆடிஷனுக்கு போனேன், அங்கேயும் வந்து இதாகல. ஸோ என் லைஃப்பில் வந்து நான் ஆடிஷன் போனது வந்துட்டு, இந்த நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஞ்சரை பெட்டின்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆடிஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணேன். அகெயின் அந்த கேமராலாம் பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் மூவிஸ் படம் நடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து எல்லா, அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதை கேட்டு, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரெஃபரலில் போய் அவங்கள போய் மீட் பண்ணுறது, அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம நடித்து காட்டுறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருப்பேன். இந்த படத்தில் நடிக்கிறது சான்சஸ்ஸு இந்த மாதிரியே தான், இந்த வல்சராக்கும் குடும்பத்திலே தான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருப்பேன். அதனால் வந்து நான் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நிறைய வாட்டி ஒரு எனக்கு வந்து யூஎஸ் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் என்ன அப்படின்னா, இந்த ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ படத்துக்கு வந்து ஃபைனலாக ஒரு படத்துக்கு கமிட் ஆகியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் வந்து தாடி வளர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தாடி வளர்த்துருந்தேன். ஸோ அதை வந்து நான் அந்த தாடி வளர்த்துட்டு இருந்தது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆன்சைட் போகிறோம் அப்படின்னா அதை ஷேவ் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வந்து படம் நடிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக படம் நடிக்க சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன அப்படின்னா, என்னோடய நிறைய மணியை வந்து நான் அதில் நான் ஏர்ன் பண்ணதெல்லாம் அப்போ அதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் வந்து எனக்கு ரியல் ஆக்டர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டோட அண்ணன் தான் வந்து நம்ம அட்டகத்து தினேஷ். அவருடைய ஃப்ரெண்டு ஆதிவாசி அப்படின்னு கில்லி படத்தில் நடிச்சிருப்பார். அப்போ அவர்லாம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீ பண்ணாத, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கணும், அது உன்னோட டேலண்ட்டுக்கு கிடைக்கும் வேண்டி, உங்ககிட்ட பணம் வாங்கி தான் ஒருத்தர் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க அப்படின்னா நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் வந்து அட்வைஸ் பண்ணார். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் காசு கொடுத்து நீ வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிலாம் நீ ட்ரை பண்ணாத, உனக்கான வாய்ப்பு கிடைச்சா மட்டும் நீ பண்ணு, அதே சமயத்தில் உன்னோடய வேலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். பட் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு பிளைண்டாக தான் இருந்தேன். எனக்கு அந்த மூவிஸில் நடிக்கணும் அப்படின்னு, அப்படியும் ஒரு படத்தில் நடித்தேன், நம்ம பிரசன்னா நடித்த படம் கல்யாண சமையல் சாதம்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அகெயின் ஆஸ் யூஷுவல் அந்த எடிட்டிங்கில் வந்து அந்த சீன்ஸை மிஸ் பண்ணி எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன், இந்த எதுக்காக நான் இந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ போட்டிருக்கேன், எதுக்காக இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது, நம்ம ஒரு மூவியில் பார்க்குறோம், ஒரு ரஜினி, ஒரு விஜய், ஒரு சூர்யா, இவங்கெலாம் வராங்க, கைத்தட்டல் ரசிகர்கள் எவ்வளோ இது இருக்குது. பட் எந்த ஒரு ஃபீல்லையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும்தான் பார்க்குறோம், பர்டிகுலராக அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய இழப்பு, நிறைய விஷயங்கள், அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஃபீல்டுலேயும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்காது. ஏன்னா ஒரு மூவியில் ஆக்ட் பண்ண நினைக்கும் போது எனக்கு இவங்க ரெஃபர் பண்ணுறேன், அவங்க ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி போயிட்டு, அந்த 5 வருஷம் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு, ஓகே, எதுவுமே அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துட்டு பீப்புள் யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ரீச் ஆகிறது இல்லை அப்படின்றது நம்பர் 1. நம்பர் 2 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி நீங்களும் வந்து மூவிஸில் ஆக்ட் பண்ணும், சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணி மிஸ் ஆகிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம்னு நீங்கள் நினச்சி அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது கிடைக்கலனாலும் கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு வச்சுருப்பாரு. உங்களுக்கு அதுக்குண்டான பெஸ்ட்டு பிளான்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னா எந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆயிருந்தாலும் அவங்க ஈஸியாக கிடச்சிருக்காது. அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அது பெரிய விஷயம். நான் இதில் போய் பார்க்கும்போது எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. அண்டு நம்பர் டூ வந்து, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும், ஒரு ஃபீல்டு மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிறீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஸோ இந்த இப்போ நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சினிமா துறை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து மிஸ் பண்ணிடுச்சு. சரி சரி ஓகே, வீடியோ முடிச்சிடுற, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நானும் ஒரு பீரியடில் வந்து அப்படியே ரொம்ப பைத்தியகரமாக அதிலே தான் இருந்தேன். ஸோ நான் வந்து வேறு ஒர்க் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் நான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கு நிறைய உழைப்பு போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான் வந்து கடவுள் வச்சுருப்பாரு. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப், see you all in a next video which will be the best video. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் ராஜேஷ் தந்தோனியான சேனலில் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை.